வணக்கம். அக்கல் பகுதியில் வேர்வையால் துருநாற்றமா? கவலைய விடுங்க, அதற்கான சில எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஆண் மற்றும் பெண்கள் அப்படின்னு இரு பாலருமே தினசரி வாழ்க்கையில எதிர்கொள்ளும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அக்கல் துர்நாற்றம் தான். இந்த துர்நாற்றத்தை போக்க நிறைய பேரு நறுமண செண்டுகளோட உதவிய நாடுவாங்க. அந்த பொருட்கள் ஒரு தற்காலிகமான நறுமணத்தை மட்டும்தான் கொடுக்கும். இதனால நிறைய சைடு எஃபெக்டுகள், சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த நறுமணம் பிடிக்காம தலைவலி கூட வரும். இந்த துர்நாற்ற பிரச்சனைக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம். அது என்னென்ன பொருட்கள்னு பாக்கலாம். முதல் பொருள் ஆப்பிள் சிடர் வினிகர். பெரும்பாலும் அக்களோட துர்நாற்றம் வந்து பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒன்று. இதற்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. இத காட்டன் பஞ்சு அல்லது காட்டன் துணியில நனைச்சு அக்கள் பகுதிகளை சுத்தம் செய்யுங்க. இதை நீங்க காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளை பண்ணிட்டு வரும்போது அந்த துர்நாற்றத்துல இருந்து ஈஸியா விடுபடலாம். இரண்டாவது பொருள் எலுமிச்சை. எந்த ஒரு அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் எலுமிச்சை ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். எலுமிச்சை சாறு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அத அக்கல் பகுதிகளில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிருங்க. இந்த எலுமிச்சை சாறு உடலோட பிஹெச் அளவை சமன் செய்து துர்நாற்றத்தை போக்கும். மூன்றாவது பொருள் ஆல்ககால். ஆல்ககால் அக்களோட துர்நாற்றத்தை போக்க மிகவும் முக்கியமான பொருளாகும். நம்ம பயன்படுத்தக்கூடிய நறுமண செண்டுகள்ல கூட ஆல்ககால் கலந்திருக்கு. எனவே ஆல்ககால் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இத அக்கல் பகுதிகளை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிருங்க. துர்நாற்றத்தை போக்க இது ரொம்ப ஈஸியான வழி. அடுத்த வீட்டு குறிப்பு, இதற்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் அக்கல் பகுதிகளை தடவிட்டு வரும்போது துர்நாற்றம் நீங்கி நல்ல ஒரு நறுமணத்தை உண்டாக்கும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதுல ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சார கலந்து அக்கல் பகுதியில நல்லா தேய்ச்சிட்டு வாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணிருங்க. இந்த பேக்க நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்திட்டு வரும்போது துர்நாற்றத்தை ஈஸியா விரட்டலாம். இதை தவிர உடல் வேர்வை வந்து அதிகமா சுரக்கிறவங்க வந்து 2 முறை வந்து குளிங்க, தூய்மையான ஆடைகளை அணிவது, ஆடைகளை வந்து துவச்சு உடுத்துவது, இது எல்லாமே அக்களோட துர்நாற்றத்தை நம்மள அண்ட விடாம தடுக்கக்கூடிய வழிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பல அழகு குறிப்புகளையும் ஆரோக்கிய குறிப்புகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.